இந்த சேனலில் படித்ததில் பிடித்த நல்ல கதைகளை காணொளியாக வெளியிட்டு வருகிறேன். தொடர்ந்து இதை ஆதரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதை கேட்க பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய விமர்சனங்களை பின்னூட்டத்தில் பதிவிடுங்கள். அவை நாங்கள் மென்மேலும் வளர உதவியாக இருக்கும். நன்றி. தமிழ் சிறுகதைகள் 68. இன்று நாம் பார்க்க போகும் கதை வானவர்கள் செல்லும் இடங்கள். எழுதியவர் தோப்பில் முகம்மது மீரான். தோப்பில் முகம்மது மீரான் தமிழ் இலக்கிய உலகில் தவிர்க்க முடியாத படைப்பாளி. இஸ்லாமிய குடும்ப வாழ்வை பாசாங்கில்லாமல் பதிவு செய்தவர். எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர் என பன்முகங்கள் அவருக்கு உண்டு. மீரான் 1944 கன்னியாகுமரியில் தேங்காய்பட்டினத்தில் பிறந்தார். 1988 வெளியான இவரது ஒரு கடலோர கிராமத்தில் கதை தோப்பில் முகம்மது மீரான் என்ற அசலான படைப்பாளியை இலக்கிய உலகுக்கு அறிமுகம் செய்து வைத்தது. இஸ்லாமிய வாழ்வியலில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை வெளி உலகுக்கு தெரியாத அவர்களின் வழக்கங்களை தமிழ் சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தியதில் மீரானுக்கு பெரும்பங்கு உண்டு. அவருடைய படைப்புகள் அனைத்தும் இஸ்லாமிய சமூகம் குறித்து நமக்கு கிடைத்த மிக பெரும் ஆவணங்கள். சாகித்ய அகாடமி போன்ற விருதுகளை பெற்றவர். அகாடமி தேர்வுக்குழுவிலும் பாடநூல் தேர்வுக்குழுவிலும் இருந்தவர். பல விருதுகளும் பொறுப்புகளும் பெற்ற போதும் எளிமையாயிருந்த இனிய மனிதர். அவர் சிறிய எழுத்தாளர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி. இந்த சேனலில் தமிழில் சிறந்த சிறுகதைகளை தொடர்ந்து காணொலியாக வெளியிட்டு வருகிறோம். கேளுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் கருத்துக்களை பின்னூட்டத்தில் பதிவிடுங்கள். இப்போது கதைக்குள் போவோம். வானவர் செல்லும் இடங்கள். கதையாசிரியர் தோப்பில் முகம்மது மீரான். இறந்துவிட்ட வெளியூர் வாசியான ஷேக் அப்துல்லா மகன் அகமது கபீர் என்பவருடைய மையம் அடக்கம் செய்வது தொடர்பான ஜமாத் நிர்வாக சபை முதலில் 2 முறை கூடியது. முதல் 2 முறை நடந்த பேச்சுவார்த்தையிலும் எந்த முடிவும் ஏற்படாமல் கூட்டம் கலைக்கப்பட்டதால் 3வது சுற்று கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. ஜமாத் தலைவரும் செயலாளரும் முரண்பாடான கருத்துடையவர்களாயிருந்ததின் நிமித்தம் உறுப்பினர்களில் பலர் 2 அணிகளாக நின்று காரசாரமாக விவாதித்தனர். காலையில் நடந்த முதல் கூட்டத்தில் கடுமையான விவாதங்கள் நடந்ததை தவிர பேச்சில் முன்னேற்றம் ஏதும் ஏற்படாமல் கூட்டம் கலைக்கப்பட்டது. இறந்துவிட்ட அகமது கபீரின் பேரில் அனுதாபம் கொண்ட சிலருடைய வேண்டுகோளின்படி மதிய உணவுக்கு பின் மீண்டும் நடந்த 2வது சுற்று கூட்டத்தில் உறுப்பினர்களில் சிலர் திடீரென அணி மாறிவிட்டனர். மாலை வரை நடந்த 2வது சுற்று கூட்டத்தில் அணி மாற்றம் ஏற்பட்டதினால் ஒரு முடிவுக்கு வர முடியாமல் சபை மீண்டும் கலைக்கப்பட்டது. சில நடுநிலை உறுப்பினர்கள் விடுவித்த வேண்டுகோளையும் இறந்தவருடைய உறவினர்களின் தாழ்மையான விண்ணப்பத்தையும் இறந்தவரின் மகன் கொடுத்த 3வது மனுவையும் கருத்தில் கொண்டு காலையில் முதல் சுற்று கூட்டம் நடந்த அலுவலக முதல் மாடியில் 3வது சுற்று கூட்டமும் நடந்து கொண்டிருந்தது. பெருநகர ஜமாத் ஆனதால் நிர்வாக அலுவலகம் 2 மாடிகள் கொண்ட கட்டடமாக இருந்தது. சபை கூடியது முதல் மாடியில். அங்கு நடந்த விவாத குரல்கள் வெளியே திரண்டிருந்த ஊர் மக்களுக்கும் வெளியூரில் இருந்து வந்து ஊர்களுக்கு திரும்ப முடியாமல் அகப்பட்டு தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கும் கேட்கும்படியாக இருந்தது. திரண்டிருந்தவர்களின் பலரின் முகங்கள் சோர்ந்து காணப்பட்டன. இறப்பு முந்தைய இரவு 10 மணிக்கு நிகழ்ந்ததால் அதிகாலையில் அடக்கம் நடைபெறும் என்று நம்பி பறந்தடித்து வந்த உறவினர்கள் உண்ணாமலும் பருகாமலும் ஒரே நிலையாக நின்று அழுத்து போயிருந்தனர். நடந்து கொண்டும் 3வது சுற்று பேச்சில் எப்படியாவது ஜமாத் நிர்வாகிகள் சாதகமான முடிவுக்கு வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இறந்தவரின் உறவினர்களிடையே நிலவியது. ஜமாத் தலைவர் ஆளும் கட்சியின் வட்டச் செயலாளரும் வார்டு உறுப்பினரும் என்ற ஒரே காரணத்தினால் நகர சாலை விளிம்புகளில் வியாபாரம் செய்யும் சிறு உறுப்பினர்கள் தலைவர் பக்கம் சேர்ந்து வாதாடினார்கள். அடக்கம் செய்ய முடியாது. எக்காரணம் கொண்டும் ஜமாத் கபர்ஸ்தானில் அடக்கம் செய்யக்கூடாது என்பதில் தலைவர் பிடிவாதமாக இருந்ததற்கு அவருக்கே உரிய சில காரணங்களை முன்வைத்தார். அக்காரணங்களை தவிர வேறு காரணங்கள் தலைவர் பக்கம் நின்று பேசியவர்களுக்கும் சொல்வதற்கில்லை. அரசியல் சார்பு இல்லாவிட்டாலும் ஆளும் கட்சி அரசின் சில கொள்கைகளோடு உடன்பாடு உடையவரல்ல புதியதாக தேர்வு செய்யப்பட்ட காரியதரிசி. தினமும் காலையில் டீக்கடை பெஞ்சில் கால் மேல் கால் போட்டு 2-3 தினசரிகளை வழிவிட
இல்லாமல் வாசித்துவிட்டு பள்ளிவாசல் வேம்படியில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் தொழுகையாளர்களிடம் ஆளும் கட்சியினரின் ஊழல்களையும் எதிர்கட்சி தலைவர்கள் அரசை தாக்கி பேசுவதையும் விளக்குவது தலைவரை மறைமுகமாக தாக்குவதாக இருக்கும். இருந்தாலும் காரியதரிசி மீது மதிப்பு குறைவும் கோபமும் இல்லாதவரை போல நடந்து கொள்வார் தலைவர். ஜமாத் நிர்வாக அரசியலில் குறிப்பாக மையங்கள் அடக்கம் செய்ய இடஒதுக்கீடு செய்யும் தலைவரின் தனி அதிகாரத்தில் காரியதரிசியின் குறுக்கீடு அதுவரை இல்லாததற்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை. ஆனால் இந்த மையம் அடக்க செய்யத்தில் மட்டும் காரியதரிசியின் திடீர் குறுக்கீடு தலைவரின் நோக்க நிறைவேற்றத்திற்கு ஒரு முட்டுக்கட்டைத்தியது. உயர்தர மக்களை அடக்கம் செய்யும் வடபக்கம் உள்ள கபர்ஸ்தானில் இடம் வாங்கி அந்த மையத்தை நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்ற காரியதரிசியின் அடம்பிடிப்பு தலைவரை மனக்குழப்பத்திற்கு உள்ளாக்கியது. நடுநிலையாளர்களான உறுப்பினர்கள் வடபக்கம் இல்லாவிட்டாலும் நடுத்தர மக்கள் அடக்கம் செய்யும் தென்புற கபர்ஸ்தானிலாவது இடம் கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தனர். அதை மூன்றாவது சுற்று கூட்டத்தில் பரிந்துரைக்கவும் செய்தனர். தலைவர் தரப்பினர் அதையும் ஒப்புக்கொள்வதாக இல்லை. பெரிய மருத்துவமனையில் அனாதைகள் யாசகர்களாக வந்து பள்ளிவாசலில் தங்கி இருக்கையில் திடீரென இறந்து விடுகிற முசாபிர்கள் ஜமாத்தில் உள்ள அடிமட்ட ஏழைகள் முதலியோரை அடக்கம் செய்யும் கீழ்ப்புறம் உள்ள அனாதை கபரிஸ்தானிலாவது இடம் கொடுக்க வேண்டும் என ஒரு முதிய உறுப்பினர் சொன்ன யோசனையையும் நிராகரிக்கப்பட்டது. வாத எதிர்வாதங்களில் வாழ் நீண்டு நீண்டு இறந்து போன முந்தைய இரவு நேரமான மணி 10 தொட்டது. வெளியூரில் இருந்து துட்டிக்கு வந்தவர்களில் சிலர் ஒரு முடிவும் ஏற்படாததால் கடைசி பஸ்களை பிடித்து தத்தம் ஊர்களுக்கு புறப்பட்டு போயினர். நெருங்கிய உறவினர்களில் சிலர் மட்டுமே சோக முகங்களுடன் ஜமாத் அலுவலகத்திற்கும் வீட்டிற்கும் இடையே தேரா பாராவென்று நடந்து கொண்டிருந்தனர். இறந்தவருடைய சொந்த ஊரில் கொண்டு போய் அடக்கம் செய்யட்டுமே என்று காலையில் நடந்த முதற் சுற்று கூட்டத்தில் எதிர்ப்பாகம் தெரிவித்த கருத்தின்படி இறந்தவருடைய மகன் 70 மைலுக்கு அப்பால் உள்ள பாட்டனார் பிறந்த ஊருக்கு வாடகை காரில் பறந்தார். பரிச்சயம் இல்லாத ஊரும் முகங்களும் ஊரை அடக்கியாலும் ஜமாத் காரியதரிசியிடம் விண்ணப்பம் கொடுத்துவிட்டு கைகட்டி பணிவாக நின்றார். சாதாரணமான பதிலை எதிர்நோக்கி காரியதரிசி தண்டியான திருமண பதிவேடு, சுன்னத் பதிவேடு, பிறப்பு இறப்பு பதிவேடு போன்ற ஆவணங்களை புரட்டி பார்த்தார். ஷேக் அப்துல்லா மகன் அகமது கபீர் என்ற ஒரு பெயர் காலம் கருமையாக்கிய அந்த காகித வரிகளில் எங்குமே தென்படவில்லை. உன் வாப்பாவின் பெயர் எங்கள் ஊர் ரெக்கார்டில் இல்லப்பா என்று சொல்லி கைவிரித்தார். என் பாட்டனார் ஊர் இதுதான் ஆஜியாரே, இறந்தது உன் பாட்டனாரா வாப்பா? உன் வாப்பா எங்கள் ஜமாத்தை சேர்ந்தவர் அல்ல, அவர் பெயரில் ஊர் தலைக்கட்டு வரி இல்லை, மீலாது விழாவிற்கு நன்கொடை கொடுத்த ரசீது இல்லை, காதர் வழியில்லா சந்தனக்கூடுக்கு நேர்ச்சை கொடுத்தவர்கள் பெயரில் அவர் பெயர் இல்லை. இப்படி இருக்க எங்கள் ஜமாத் கபர்ஸ்தானில் அடக்கம் செய்ய எப்படி இடம் தருவோம்? காரியதரிசியின் பதிலை கேட்டுவிட்டு திரும்பி வந்த சில உறுப்பினர்களை மீண்டும் அணிய பிறகுதான் இரண்டாவது சுற்றும் கூட்டம் நடந்தது. இரண்டாவது சுற்று கூட்டத்தில் தான் இறந்த அகமது கபீருடைய தகப்பனார் ஷேக் அப்துல்லா வெளியூர் ஜமாத்தை சேர்ந்தவர் என்றும் வியாபாரத்திற்காக இங்கு வந்து தங்கினாரே தவிர ஜமாத்தில் சேரவில்லை என்றும் தலைவர் சொல்ல ஊர் மக்களுக்கு தெரிய வந்துள்ளது. அகமது கபீர் மலபார் போன போது அங்கிருந்து நிக்காஹ் செய்தவர் ரகசியத்தையும் அம்பலப்படுத்தி அதை ஒரு குற்றச்சாட்டாக முன்வைத்தார். ஆனதால் அவருடைய மனைவி ஊரான மலபாரில் கொண்டு போய் அடக்கம் செய்யட்டும் என்று இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தைகளில் தலைவர் எடுத்த முடிவோடு காரியதரிசியும் சில உறுப்பினர்களும் உடன்படவில்லை. 600 கிலோமீட்டர் தொலைவில் கொண்டு போவதா? மௌத்தாய் போன அகமது கபீர் கடந்த 50 ஆண்டு காலமாக இந்த ஜமாத்தில் தங்கி வருபவர் என்றும் பள்ளிவாசல் விஸ்தரிப்புக்கு நன்கொடை வழங்கியது மட்டுமல்லாது வடபக்கம் உள்ள கபர்ஸ்தானை விரிவுபடுத்த நிலம் வாங்க பணம் வசூல் செய்யும் கமிட்டியுடன் சேர்ந்து பல ஊர்களில் வசூலுக்கு போனது ஊராருக்கும் தனக்கும் தெரியும் என்று மூன்றாவது சுற்றில் காரியதரிசி அடித்து பேசினார். அதனால் அவர் மையத்தை வடபக்கம் உள்ள கபர்ஸ்தானில் அடக்கம் செய்ய வேண்டும் என்றார். தலைவர் படம் தாழ்த்தியதை கண்டு இறந்தவர்களின் உறவினர்களுடைய முகம் நம்பிக்கை துளிர்த்தது. உடல் அடக்கம் செய்ய அனுமதி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில்
அனைவரும் நின்று கொண்டிருந்தனர். தலைவர் அணியை சார்ந்த உறுப்பினர் ஒருவர் சடாரென்று எழும்பினார். பள்ளிவாசல் விஸ்தரிப்பிற்கு நன்கொடை வழங்கியதும் வடற்புற கபர்ஸ்தாடுக்கு நிலம் வாங்க வெளியூர் சென்று பணம் வசூல் செய்ய ஒத்துழைத்ததும் உண்மைதான். அதற்காக வெளியூர் வாசியான இவரை இங்கு அடக்குவதற்கு இடம் கொடுக்க முடியுமா? ஆனால் இறந்தவருடைய மகன் செய்த குற்றத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த ஜமாத்தில் உள்ள ஒரு விதவை பெண்ணை கடத்தி கொண்டு போய் பதிவு திருமணம் செய்தது இந்த ஜமாத்தையும் சரியத்தையும் மீறின செயல் என்று உரக்க சொன்ன போது தலைவருக்கு தெம்பு ஏற்பட்டது. இதற்கு பதில் என்ன? தலைவர் பார்வையால் எழுப்பிய கேள்விக்கு உடன் பதில் கிடைக்கவில்லை. சிறிது சிந்தனைக்கு பின் காரியதரிசி எழுந்தார். ஜமாத்தையும் சரியத்தையும் மீறியது இறந்தவர் அல்ல, மீறிய அவருடைய மகன் அப்துல் நாசர் இறந்திருந்தால் இந்த கேள்வியை எழுப்ப வேண்டியதுதான். மகன் செய்த தவறுக்காக ஒரு முஸ்லிம் மையத்தை இப்படி போட்டு வைப்பது சரியற்படி ஆகுமா? கோபாவேச குரலாக இருந்தது காரியதரிசியினுடையது. காரியதரிசியின் சட்ட கேள்விக்கு பதில் தெரியாமல் தலைவர் அணி உறுப்பினர்களும் மற்றவர்களும் திணறி முழித்த போது முதிய உறுப்பினர் ஒருவர் தனக்கு உடன் தோன்றிய ஒரு யோசனையை படக்கென்று சொன்னார். மௌலானா மௌலவி அப்துல் ஹை காதிரியை கூப்பிட்டு இந்த சிக்கலுக்கு ஃபத்வா வழங்க சொல்வோம். பள்ளிவாசல் இமாமும் மேடை பிரசங்கியுமான மௌலானா மௌலவி அப்துல் ஹை காதிரி அவர்களை உறக்கத்தில் இருந்து தட்டி எழுப்பி அழைத்து வந்த நேரம் அலுவலக சுவரில் தொங்கி நாக்கு ஆட்டி கொண்டிருந்த வட்டமணி 12 என உணர்த்தி மூச்சு அடங்கியது. ஃபத்வா சொல்ல வந்தவரானதால் அரச தோரணையில் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு சபையோரை பார்வையால் என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேளுங்கள் என்றார். முன்பு பல ஃபத்வாக்கள் கொடுத்த பரிச்சயம் இருந்ததால் மௌலானா மௌலவி ஃபத்வா கொடுக்க தயாரானார். மௌலவி சாப் ஒரு சிக்கலான பிரச்சனை. தாங்கள் முழு ஃபத்வா தர வேண்டும். மகன் செய்த தவறுக்கு நேற்று இரவு 10 மணிக்கு இறந்த முஸ்லீமான ஒரு தகப்பனாரின் மையத்தை வெளியூர்காரர் என்று சொல்லி இன்று இரவு 12:30 வரை அடக்கம் செய்ய இடம் கொடுக்காமல் போட்டு வைத்திருப்பது சரிய சட்டப்படி ஆகுமா ஆகாதா? முதல் கேள்வி எழுப்பினார் காரியதரிசி. மௌலானா மௌலவி தாடி தடவினார். தொப்பியை எடுத்துவிட்டு தலையை சுரிந்தார். ஆகும் என்று சொல்வதா ஆகாதென்று சொல்வதா ஒன்றும் பிடிபடவில்லை. தலைவரா காரியதரிசியா? சிங்கத்திற்கும் கரடிக்கும் இடையில் மாட்டிக்கொண்ட அச்ச உணர்வு அவரை வரிந்து கட்டியது. சரி, உங்கள் தரப்பு கேள்வி என்ன? பள்ளிவாசல் புத்தகத்தில் பதிவாகாமல் 2 முஸ்லிம் சாட்சிகளின் முன்னிலையில் மௌலவி நிகா செய்து கொடுக்காமல் இறந்தவரின் மகன் பதிவு திருமணம் செய்து கொண்டதை சரிய சட்டப்படி ஏற்றுக்கொள்ளலாமா கூடாதா? தலைவர் கேள்வியை எழுப்பியதும் காரியதரிசி அணியில் உள்ள ஒரு உறுப்பினர் குதித்து எழுந்து சொன்னார். பதிவு திருமணம் செய்தாலும் தனியாக மௌலவியை வைத்து நிகா செய்து கொண்டதால் சரியப்படி ஏற்றுக்கொள்ளத்தக்கதுதானே? உறுப்பினர் கூறியபடி இறந்தவரின் மகனுடைய நிகா இந்த ஜமாத்தில் பதிவாகவில்லை. எந்த ஜமாத்தில் வைத்து நிகாக் நடந்ததோ அந்த ஜமாத்தாரின் கடிதம் கொண்டு வரட்டும். தலைவர் சொன்ன விளக்கம் காரியதரிசியை வாய்மூட வைத்தது. மௌலவி சாப், இதற்கு உங்கள் ஃபத்வா என்ன? மௌலானா மௌலவி அப்துல் ஹை காதிரி எப்போதும் ஃபத்வா கொடுப்பதற்கு முன் சற்று மௌனமாக இருப்பது போல இருந்துவிட்டு சபையரை பார்த்தார். நிர்வாகிகளும் நிர்வாகிகளின் 3வது சுற்று கூட்டத்தில் எடுக்கும் முடிவு தெரிய ஆவலோடு நின்று கொண்டிருந்த மக்களும் இறந்தவரின் மகன் அப்துல் நாசரும் ஃபத்வா கேட்க ஆவலாக மௌலானா மௌலவியின் முகத்திலிருந்து விழிகளை எடுக்கவில்லை. சடலத்தை வெகுநேரம் போட்டு வைப்பது, ஒரு அடக்கம் செய்ய கொடுக்க மறுப்பதும் தவறென தெரிந்தும் இது ஒரு சிக்கலான சட்ட பிரச்சனை என்று துவங்கி கிதாபு பார்க்காமல் ஃபத்வா சொல்ல முடியாது என்று கூறி மௌனமானார் மௌலானா மௌலவி. அப்படியானால் கிதாபு எடுத்து வரவும் என்றார்கள் நிர்வாகிகள். மன்னிக்கவும், கிதாபு கையில் இல்லை, தலாக் சொல்லிவிட்ட என்னுடைய முதல் மனைவியின் வீட்டில் மாட்டிக்கொண்டது என்று கூறி பொந்திலிருந்து தலையை உருவி எடுக்க முயன்றார். மௌலவி சாப், என்னுடைய கேள்விக்கு ஃபத்வா சொல்லுங்கள் என்றார் தலைவர். உங்கள் கேள்வி சம்பந்தப்பட்ட கிதாபை என்னுடைய இறந்து போன 2வது மனைவி யாருக்கோ இரவல் கொடுத்து விட்டார். அப்படியானால் இந்த மையத்தை என்ன செய்வது? முதிய உறுப்பினர் கேட்ட கேள்விக்கு ஜமாத் நிர்வாகம் முடிவு செய்யட்டும் என்று கூறி மௌலானா மௌலவி இருக்கையை விட்டு எழும்பினார். கூடி நின்ற மக்களிடையே சலசலப்பு. நெரிசலுக்கு இடையில் இருந்து திமிரிக்கொண்டு இறந்தவருடைய மகன் ஜமாத் அலுவலகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து கத்தினார். மௌலவி சாப், கிதாபு பார்க்காமல் உங்களுக்கு ஒரு ஃபத்வா சொல்ல முடியாது, இருக்கட்டும். என்னுடைய ஒரு கேள்விக்கு மட்டும் ஃபத்வா
தெளிவாக சொல்லுங்கள். பள்ளி வாசலை ஒட்டியுள்ள கபர்ஸ்தானில் அல்லாமல் வெளியே அடக்கம் செய்யப்படுவோரின் புதைக்குழுக்குள் கேள்வி கணக்கு கேட்க முன்கர்ண கீர் வருவார்களா? வழியில் ஒளிகாட்ட டார்ச் விளக்கு கொண்டு முன்னால் சென்றவருக்கு பின்னால் செல்ல முற்படும் போது மௌலானா மௌலவி மெல்ல சொன்னார், எங்கும் வருவார். மௌலானா மௌலவியின் எதிர்பாராத மெல்லிய பதில் தலைவருக்கு. தலைவர் வெடுக்கென்று இருக்கையை விட்டு எழும்பினார். முடிவு? முதிய உறுப்பினர் கேட்டார். நமது ஜமாத் கபர்ஸ்தானில் வெளியூர் வாசிகளின் மையங்களை அடக்கம் செய்ய முடியாது. தீவிலிருந்து நோய் சிகிச்சைக்கு இங்கு வருபவர்கள் இறந்துவிட்டால் இந்த மையத்தை அடக்கம் செய்ய இடம் கொடுக்கிறீர்களே. 50 ஆண்டுகளாக இந்த ஜமாத்தில் வாழ்கின்ற ஒருவருடைய மையம் அடக்கம் செய்ய ஏன் இடம் கொடுக்க மறுக்கிறீர்கள்? எந்த அணியிலும் சாராத நடுநிலையாளரான ஒரு இளைஞர் கேட்டது தலைவரின் முகத்தில் அரைந்தார் போல் இருந்தது. அதற்கெல்லாம் இங்கு விளக்கம் தர முடியாது. மணி ஒன்றாகி விட்டது. இப்போதாவது போய் படுத்தால்தான் சுபு தொழிலுக்கு எழும்ப முடியும். இத்துடன் கூட்டம் கலைக்கப்படுகிறது. தலைவர் வெடுக்கென்று எழும்பி நடந்தார். அப்துல் நாசர் என்ன செய்வது என்று தெரியாமல் வீட்டை நோக்கி நடந்தார். என்றாலும் அவரால் நடக்க முடியவில்லை. தலைக்குள் பல நூறு கேள்விகள். பள்ளிவாசல் விஸ்தரிப்புக்கு இரவு பகலாக பணியாற்றியவரும் வடக்குப்புறம் உள்ள கபர்ஸ்தானத்தில் இடப்பற்றாக்குறை வந்தபோது பக்கத்து தோப்புக்காரனிடமிருந்து இடம் வாங்க படாதப்பட்டவருமான வாப்பாவிற்கு உடலை எங்கு எப்படி அடக்கம் செய்வது? ஒரு கை தோளை தொட்டது. உணர்ந்த அப்துல் நாசர் திரும்பி பார்த்தார். பரிச்சயமானவர்தான். பிளாட்ஃபார்மில் செருப்பு கடை வைத்திருப்பவர். விவரம் தெரியாத பிள்ளையாய் இருக்கிறியே, ஜமாத் நிர்வாகம் தாமதப்படுத்தினால் வீச்சம் வச்சிருப்பா. தலைவரை இரவே தனியாய் போய்ப்பார். நாளை காலை 8 மணிக்கெல்லாம் வடபுறம் உள்ள கபர்ஸ்தானில் உன் வாப்பா மையத்தை சிறப்பாக அடக்கம் செய்யலாம். தீவுக்காரங்களெல்லாம் தனியாய் போய் பார்ப்பாங்க. தனியாய் போய் பார்க்கிறேன் என்று கூறி அப்துல் நாசர் அவரை மடக்கிவிட்டார். தனியாக சந்திக்க வரும் அப்துல் நாசரை எதிர்நோக்கி தலைவர் சுபு பாங்க சொல்லும் வரை வீட்டு தலைவாசலை திறந்திட்டு கொண்டு விழித்திருந்தார். முன்கர்ணக்கீர் எங்கும் வருவார்கள். வீட்டிற்கு நடக்கையில் மௌலானா மௌலவி சொன்னது அப்துல் நாசரின் மனத்தில் வியாபித்துக் கொண்டிருந்தது. எங்கும் வருவார்களானால் அங்கும் வருவார்கள். கடற்கரை புறம்போக்கில் ஒரு மண்திட்டையும் தலைப்பக்கமும் கால்பக்கமும் ஒரு மீசான் பலகைகள் நாட்டப்பட்டிருந்ததையும் விடுந்த பொழுதில் ஜமாத்தார் கண்டதை தலைவரிடம் சொன்னார்கள். சொன்ன அன்றைய லுகர் தொழுகைக்கு இமாமாக நின்று தொழ வைத்தவர் உடனடியாக தலைவரால் நியமனம் பெற்று வந்த மௌலவி அப்துல் ஜப்பார் உலவி அவர்கள்.